ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യയഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 30/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி. பிற்பகல் 2:29 பின்பு சப்தமி. நட்சத்திரம் திருவாதிரை. காலை 6:58 பின்பு புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கச்சிதமாக சேரக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். இன்றைக்கு சேரக்கூடிய பணமும் தனமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் கீர்த்தியும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் அற்புதமாக அமையுது. அதுதான் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KS. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தியாகம் செய்யக்கூடிய குணத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கிர பகவான். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PF. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சகல காரியங்களிலும் சகல தொழில் விஷயங்களிலும் சகல உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு சனி பகவான் சிறப்பாகவே அமர்ந்திருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் மேன்மை அதிகரிக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்தில் கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படிங்கிற பழமொழியை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றுச் சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள்.
நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெரும் உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும். பெண்கள் பெயரில் தொழில் நிறுவனம் இருந்தது அப்படின்னா அந்த நிறுவனத்தில் அதிகபட்சமான லாபங்களும் அரசு வகை ஆதாயங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகரிக்கும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ அதி தேவதை. அதிர்ஷ்டன் 9 அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய தன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் பொருளும் தெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்டன் 8 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BV. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பண வரவு கிடைக்கிது அப்படிங்கிறத விட மன நிம்மதி கிடைக்கக்கூடிய தன்மையான நாளாக இன்றைய நாள் அமையுது. சகல விஷயங்களிலும் பாராட்டுக்களோடு பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகுது. பால் வியாபாரம் செய்கிறவங்க, தோல் வியாபாரம் செய்கிறவங்க, பூஜை பொருள் விற்கிறவங்க இவங்கள்லாம் ஆசைப்பட்ட வருமானத்தை இன்றைய நாளில் எதிர்பார்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்டன் 7 அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LB. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த வருமானமும் எதிர்பாராத வெகுமானமும் இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடைகளும் தாமதங்களும் தானாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை தோதாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மட்டும் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்டன் 4 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XC. தன்மானமும் தயால குணமும் தர்ம சிந்தனையும் தகுதியோடு அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். கடந்த காலங்களில் தடைபட்ட சுப நிகழ்வுகள் இன்றைய நாளில் மகிழ்வான வகையில் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்டன் 8 அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LM. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் அதிகமாக வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகள் உருவாகும். ஆண்களுக்கு கௌரவமும் ஆண்களுக்கு உத்தியோகமும் ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உத்தியோகம் இன்றைய நாளில்
நிலையான உத்தியோகமாகவும் நிரந்தர வருமானமாகவும் அமையக்கூடிய பாக்கியம் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு மற்றும் உடல் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதநாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OP. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அதைவிட சிறப்பு. அதாவது அடிப்படை சிறப்புகளுக்கு மேலாக ஆடம்பர சிறப்புகள் அதிகமாகும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளில் அனைத்து வகையிலும் சிறப்புகளையும் பொறுப்புகளையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களுடைய ஆலோசனையை ஓரளவு மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுடாம்பிகை அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ER. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் நிரந்தரமான வருமானம் இன்றைய நாளில் உருவாகும். அரசு வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக நல்ல செய்தி நாடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் வெகுமதி அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UZ. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, கோயிலுக்கு போகும்போது தானம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது வீட்டில் இருக்கும் பொழுதோ அல்லது கோயிலுக்கு போய் திரும்பி வரும் பொழுதோ எந்த நேரமாக இருந்தாலும் தானம் செய்யலாம் அப்படிங்கிறது. அதாவது ஒருவருக்கு பசி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நேரம் காலம் பார்க்காமல் உதவி செய்கிறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டுள்ள சத்தியமான உண்மை. இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போகும் பொழுது தானம் பண்ணலாமா, திரும்பி வரும் பொழுது தானம் பண்ணலாமா, எந்த நேரத்தில் தானம் பண்ணினால் அந்த தானத்திற்குண்டான பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஆதாயத்தோடு நிறைய பேருடைய மனநிலை இருந்துகிட்ருக்குது. பொதுவாகவே கோயிலுக்கு போகும்போது அப்படிங்கிறத விட கோயிலுக்கு போய் திரும்பி வரும்பொழுது நீங்கள் தானம் செய்யலாம். அந்த தானம் வந்து உங்களுடைய பாக்கெட்டிலிருந்து பண உதவி அப்படி கிடையாதுங்க. கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடிய தானம் தான் மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்ருக்குது. பிரசாதம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் பிறர் சாதம், அதாவது பிறருக்கு கொடுக்க வேண்டிய சாதம் தான் பிரசாதம். அந்த பிரசாதத்தை தான் நிறைய பேருக்கு கொடுக்கணும். அது கோயிலுக்கு உள்ளே கொடுக்கலாம், கோயிலுக்கு வெளிவந்து கொடுக்கலாம், அல்லது வீட்டுக்கு வருவதற்குள்ளே யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறத விட மன நிம்மதி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு தானாகவே ஒரு சிறு புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். இதுவே கோயிலுக்குள்ளே வந்து சுமங்கலி பெண்ணால், அதாவது திருமணமான புது தம்பதியர், திருமணமாகாத இளம் கன்னிகளுக்கு, அதாவது இளம் காளையர்களுக்கு இந்த மாதிரியான பிரசாதம் கொடுத்தாங்கன்னு வைங்களே, அப்படி பிரசாதம் வாங்கும் பொழுது அந்த கோயிலில் வந்து மணி அடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே நிச்சயமாக திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்களே, இந்த மாதிரி தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அந்த தானத்தால் நீங்களும் பயன்பெறணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கணும், உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கணும், வெளிநாடு போக தடை ஏற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து உங்களுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ ஒரு புத்தகமோ தத்துவமோ சொல்ல முடியாத கொடுக்க முடியாத ஆறுதலை ஆன்மீகம் ஆயுள் வரை கொடுக்கும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்லி மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.